கோவையில் அரசு நிகழ்ச்சியில் அமைச்சரின் காலில் 6 மாத கைக்குழந்தையை போட்டு பணி இடமாறுதல் கோரிய அரசு பேருந்து ஓட்டுநருக்கு முதல்வர் உத்தரவின் பேரில் சொந்த ஊரான தேனிக்கு பணி இடமாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரிமளா வழங்க கேட்கலாம். வணக்கம் பரிமளா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் பெயர் என்ன, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. கோவையில் பணி மாறுதலுக்காக அரசு பேருந்து போக்குவரத்து கழக ஓட்டுநர் நேற்றைய தினம் நடந்த போக்குவரத்து துறை சார்பாக நடந்த நிகழ்ச்சியில் தனது 6 மாத குழந்தையை அமைச்சரின் காலில் வைத்து கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அவரது கோரிக்கைக்கு தேனிக்கு பணி மாறுதல் உத்தரவும் கிடைத்திருக்கிறது. கோவையிலிருந்து தேனிக்கு பணி மாறுதல் வழங்க கோரி 6 மாத குழந்தையுடன் அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் காலில் விழுந்தார் நேற்றைய தினம். இந்த நிலையில் டெங்கு பாதிப்பால் மனைவி உயிரிழந்த காரணத்தினால் சொந்த ஊருக்கு பணி மாறுதல் வழங்க கோரி அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கையும் வைத்திருந்தார். தற்பொழுது முதல்வர் உத்தரவின் பேரில் தேனிக்கு ஓட்டுநர் கண்ணன் பணி மாறுதலுக்கான உத்தரவானது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி சென்ற கண்ணன் நாளை கோவை கிளையில் அதற்கான உத்தரவு நகலையும் பெற இருக்கிறார். தேனிக்கு பணி மாறுதல் வேண்டும் நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கண்ணன் ஓட்டுநர் அவர்களுக்கு தற்பொழுது தேனிக்கு பணி மாறுதல் உத்தரவானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கோவை ராமநாதபுரம் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநர் நடத்துநர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறையினை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு 6 மாத குழந்தையுடன் ஓட்டுநர் அதாவது கண்ணன் என்பவர் அமைச்சரின் காலில் குழந்தையை வைத்து பணி மாறுதல் தொடர்பாக ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். இது தொடர்பாக நேற்றைய தினம் நாம் கண்ணனிடம் பேசிய போது தனக்கு 6 மாத குழந்தை மற்றும் 6 வருட குழந்தை என 2 பெண் குழந்தைகள் உள்ளதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மனைவி டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு இறந்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால் தேனி மாவட்டத்தை பூர்ணியமாக கொண்ட கண்ணன் 2 பெண் குழந்தைகளையும் தாயின் அரவணைப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள முடியவில்லை என வேதனையுடன் நேற்றைய தினம் நமது செய்திக்கு அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தனது பெற்றோரும் வயது முதிர்ந்து விட்டதால் அவர்களை சொந்த ஊரிலிருந்து கோவைக்கு அழைத்து வர இயலாத சூழல் உள்ளதாகவும் எனவே தனக்கு சொந்த ஊருக்கு பணி மாறுதல் வேண்டியும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் பல முறை பொது மேலாளரிடம் பணி மாறுதல் தொடர்பாக கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணமாகவே அமைச்சரை சென்று இந்த நேரில் பார்த்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு தேனிக்கு பணி மாறுதலான கிடைக்கிருக்கிறது. கனிமொழி,